தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதரிகளே சகோதரர்களே உம் மக்களிடையே உம்மை போற்றுவேன் ஆண்டவரே உமது பெயரை என் சகோதரருக்கு அறிவிப்பேன் என்று சொல்லுகிற திருப்பாடலின் மைய பகுதியை கொண்டு இந்த திருப்பிளிலே கலந்து கொள்ள உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு அழைக்கின்றேன் ஒளியின் மக்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் இருளின் மக்கள் அவநம்பிக்கையின் மக்கள் ஆண்டவர் இப்பொழுதுமே நம்மிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் நம்பிக்கையும் புது தெம்பும் நம்மிடத்திலே தினமும் ஊற்றெடுக்க வேண்டும் என்பதே ஒருவேளை நம்முடைய மனித பலவீனங்களினால் அவநம்பிக்கைக்கு உட்படுகிறோம் என்று சொன்னால் அந்த குறைக்காக மன வருந்தி இரையிறக்கத்திற்காக மன்றாடுவோமாக உள்ளம் நொறுங்கி வருந்து ஒரே நலமாகக் அனுப்ப பெற்ற ஆண்டே இரக்கமாயும் பாவிகிழமை மீட்க வந்த கிறிஸ்துவே இறக்கமாயிரும் தந்தையின் வரப்பக்க வீற்றிருந்து எங்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் அல்ல இறைவன் நம் அனைவர் மீது மிரக்க வைத்து நமது குற்றங்குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை நலமான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக மன்றாடுவோமாக ஆண்டவரே நாங்கள் ஆண்டுதோறு நினைவுகூரும் மறை நிகழ்வுகளால் தொடக்கத்தில் இருந்த மனித இயல்பின்மேன்மை புதுப்பிக்கப்பட்டு உயிர்த்தெழுதலின் எதிர்நோக்கை பெற்றுள்ளது அதனால் நாங்கள் நம்பிக்கையில் கொண்டாடுவதை முடிவில்லாபில் பெற்றுக்கொள்ள உமது கனிவை அருள வேண்டுகிறோம் எங்கள் ஆண்டவராகிய வழியாக உம்மை மன்றாடுகிறோம் திருத்தூதர் திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவசனங்கள் பதினேழு முதல் இருபத்தி ஆறு வரை அந்நாட்களில் தலைமை குருவும் அவரை சேர்ந்த சதிசேயர் கட்சினர் அனைவரும் பொறாமையால் நிறைந்து திரு தூதரை கைது செய்து பொது சிறையில் காவலில் வைத்தனர் ஆனால் இரவில் ஆண்டவரின் தூதர் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே அழைத்து சென்று நீங்கள் போய் கோவிலில் நின்று வாழு பற்றிய வார்த்தைகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்து கூறுங்கள் என்றார் இதை கேட்ட அவர்கள் பொழுது விடிந்ததும் கோவிலுக்கு சென்று கற்பித்தார்கள் தலைமை குருவும் அவரை சேர்ந்தவர்களும் அனைத்து இஸ்ரேல் மக்களின் ஆட்சி பேரவையாகிய தலைமை சங்கத்தை கூட்டி திரு சிறையிலிருந்து கொண்டு வருமாறு ஆள் அனுப்பினார்கள் அந்த ஏவலர்கள் அங்கு வந்தபோது சிறையில் அவர்களை காணவில்லை எனவே அவர்கள் திரும்பி வந்து நாங்கள் சிறைச்சாலை உறுதியாய் பூடப்பட்டிருப்பதையும் காவல வாயில் அருகில் நின்று கொண்டிருப்பதையும் கண்டோம் ஆனால் கதவை திறந்தபோது உள்ளே எவரையும் காணவில்லை என்று அறிவித்தார்கள் இவ்வார்த்தைகளை கேட்ட கோயில் காவலர் தலைவரும் தலைமை குருக்களும் அவர்களுக்கு என்னதான் நேர்ந்திருக்கும் என்று மனங்குழம்பி நின்றனர் அப்பொழுது ஒருவர் வந்து நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர் என்று அவர்களிடம் அறிவித்தார் உடனே காவல் தலைவர் ஏவலருடன் கோவிலுக்கு சென்று அவர்களை அழைத்து சென்றார் மக்கள் கல்லெறிவார்கள் என்று அவர் அஞ்சியதால் வன்முறை எதுவும் கையாளவில்லை இது ஆண்டவர் வழங்கும் மரள் இறைவனுக்கு நன்றி நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பகுதி ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தா ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன் அவனது புகழ் எப்பொழுது நான் நாவில் ஒலிக்கும் நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன் எளியூரி இதைக் கேட்டு அக்களிப்பார்கள் என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோ துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன் அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார் எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார் அவரை நோக்கிப் பார்த்தோர் மகிழ்ச்சியால் விழிந்தனர் அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை இந்த ஏழை கூவி ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் அவர் எல்லா நெருக்கடி நின்றும் அவனை விடுவித்து காத்தார் ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர்தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர் ஆண்டவர் எத்துணை இனிவர் என்று சுவைத்து பாருங்கள் அவரிடம் அடைக்கல புகுவோர் பேருபெற்றோ മകനെയെ അളിക്ക് അളവ് കട ഉൾകിന്മേൽ അൻപൂർന്നോയാ ആണ്ടവർ ഉങ്ങളോട് ഇരുപ്പാരക யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் மூன்றாம் அதிகாரம் பதினாறு முதல் இருபத்தி ஒன்று வரையிலான இறை வாக்கியங்கள் அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு வாழ்வு பெரும்பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார் அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயெனவாயிருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர் இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர் தங்கள் தீ செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள் இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளே விவிலியம் முழுவதையும் ஒரே வாக்கியத்தில் சொல்வதாக இருந்தால் இன்றை நற்செய்திலே இயேசு கூறிய வாக்கியத்தைத்தான் கூற முடியும் தம் ஒரே மகன் மீது அன்பு கொள்ளும் நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் என்பதுதான் அந்த வாக்கியம் கடவுள் மனிதர்களை மீட்க விரும்பிய பொழுது அவர் வேறு வழிகளிலெல்லாம் முயற்சித்தும் மனிதர்கள் மீட்படைய இயலாத ஒரு நிலையில் தன்னுடைய ஒரே மகனையே இந்த உலகிற்கு அனுப்பினார் அனுப்பியது மட்டுமல்ல நம்முடைய பாவங்களுக்கு கழுவாயாக அவரையே உயிர்வலியாகவும் அவர் சித்தமாக இருந்தார் என்பதை இயேசு இன்றை நற்சியது மூலம் சுட்டிக்காட்டி இதுதான் கடவுளுடைய மீட்பு திட்டம் என்று வெளிப்படுத்துகின்றார் இயேசுவுக்கும் நிக்கதேமுவுக்கும் இடையே நடந்த உரையாடல் மூலம் இயேசு இந்த கடவுளின் மாபெரும் திட்டத்தை வெளிப்படுத்துகின்றார் அந்த இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளும் ஒவ்வொருவரும் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வார்கள் என்று உறுதியளிக்கின்றார் ஆனால் அந்த நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்பதையும் தொடர்ந்து வருகிற பகுதி இயேசுவின் வார்த்தைகள் நமக்கு உணர்த்துகின்றன அவர்கள் இயேசுவிடம் வர வேண்டும் அவர் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற செயல்களை அதாவது அன்பு செயல்களை உண்மைக்கு நீதிக்கு ஏற்ற செயல்களை செய்ய வேண்டும் தீமையை முற்றிலுமாக விட்டொழித்து இருளின் செயல்களையெல்லாம் களைந்துவிட்டு தங்களை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் இயேசுவையே தங்கள் ஆடையாக அணிந்து கொள்ள வேண்டும் இயேசுவின் இயல்பை தங்கள் இயல்பாக அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி ஏற்றுக்கொண்ட இயேசுவின் சீடர்கள் எவ்வளவு துணிவோடு கற்பித்தார்கள் என்பதையும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட போது கூட கடவுள் அவர்களை தன்னுடைய தூதரை அனுப்பி விடுவித்து காத்தார் என்பதையும் நாம் முதல் வாசகத்தில் கேட்டோம் என் அன்புக்குரியவர்களே நாம் பெற இந்த உலக மக்கள் வாழ்வு வர ஏசின் மீது நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையில் வளருவோம் அந்த நம்பிக்கைக்கேற்ற செயல்களை தீமையை முற்றிலும் விட்டொழித்து புனிதமான தூய அன்பு நிறைந்த செயல்களால் நம் வாழ்வை புதுப்பித்து கொள்ள இறை உண்டிய அருளை வேண்டுவோம்

அன்பு சகோதரமே என்னுடையது உடதுமான இந்த பலி இல்லாமல் அன்பு தந்தைக்கு ஏற்று தாக்கும்படி தமது ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் நலனுக்காகவும் உமது பலியை இந்த பலியின் வணக்கத்துக்கு உரிய பரிமாற்றத்தினால் எங்களை உமது உன்னதமான ஒரு இறையில் பங்கு பெறச் செய்ய உண்மை வேண்டுகிறோ அதனால் உமது உண்மை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்வோமாக எங்கள் ஆண்டவராகிய வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்பும் ஆண்டவரிடம் எழுப்ப நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் தகு ஆண்டவரே எக்காலத்திலும் புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இந்த சிறப்பான காலத்தில் உம்மையின் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் நிறைவான வாழ்வுக்கு உரிய செயலுமாகும் கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திரு முன் இடையராது பருந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார் பலியானவர் இனிமேல் சாக மாட்டார் கொலை செய்யப்பட்டவர் என்றும் வாழ்கின்றார் ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மக்கள் மக்களிக்கின்றனர் அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது நிறைந்துள்ளன முன்னதங்களிலே ஓசன்னா முன்னதிலே ஆண்டவரே நிறமையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே உடலும் ரத்தமமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல் இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறியேன் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறைஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திரும நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறைஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் நசரின் எல்லா திருநிலையினர் பொதுநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையும் உலக மக்கள் அனைவரும் அன்பில் நிறைவு பெற செய்தருளும் மேலும் உயிர்த்தொழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் பெற்றோர் உற்றார் உறவினர்கள் நண்பர்களையும் கொரோனா வைரஸ் தொற்றினால் இறந்தோரையும் மற்றும் இறந்த அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமம் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித லூர்து அன்னை அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திரு தூதர்கள் புனித செபஸ்தியார் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்த வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் இல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே துயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம் உமது வே தூய போற்று பெரிய உமது ஆட்சி சகோதரிகளே சகோதரர்களே ஆண்டவர் தருகின்ற நலமான வாழ்வுக்கும் அமைதியான வாழ்வுக்கும் அடிப்படையாக நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பண்பு உயிர்த்த ஆண்டவரிலே நம்பிக்கை கொள்வதே உன்னுடைய நம்பிக்கை உன்னை நலமாக்கியது என்றுதான் பல நோயாளர்களை ஆண்டவரேசு குணப்படுத்தியிருக்கிறார் என்று சொன்னால் அதே நம்பிக்கையோடு நாம் ஆண்டவரை பார்த்து கேட்போம் ஆண்டவரே நாங்கள் படுகிற அத்தனை வேதனிலிருந்தும் எங்களை நலமாக்கி அமைதியாக வாழவை எனவே நம்புகிறோம் ஆண்டவரே நலமாக்கு குணமாக்கு என்று பாடி செபிப்போம் நம்பினே நாண்டவரே நலம் தாருமே நம்பினே நாண்டவரே நலம் தாருமே தொற்று நோயின் பிடியினால் உளம் சோர்கிறேன் உம்கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே தலைவலியால் நிலைகுலை என்றே தலைவாவும் பாதத்திலே தலை சாய்கிறே நம்பினே நாண்டவரே நலம் தாருமே நம்பினே நாண்டவரே நலம் தாருமே பஞ்சம் பசி கடன் தொல்லையால் பதறி போனேனே பாசம் நிறைந்த பரமனே அருளை தாருமே நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன் வல்லதேவாவும் இரக்கம் இறந்து கேட்கிறேன் பார்வையும் செவித்திரனும் குறைய காண்கிறேன் பாசமான தெய்வமே என்னைப் பாருமே வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன் வல்லதேவா ஒரு வார்த்தை தேற்றுமே நம்பினே நாண்டவரே நலம் தாருமே நம்பினே நலம் தாருமே ஆண்டருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக ஒருவருக்கு ஒருவர் அமைதியின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம் சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியை எங்கள் மேல் இரக்கம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ இறைவனின் செம்மறி இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் செம்மரி விருந்து களைக்க பெற்றோர் பேரு பெற்றோர் ஆண்டவரே நீரில் இளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும் கிறிஸ்துவின் உடல் மருத்துவமனை காத்து நல வாழ்வு அளிப்பதாக ஆமே மனம் நீ வர வேண்டும் நான் கலங்கும் வேளையிலும் நீ துணையாக வேண்டும் இயேசுவே உன் கரம் தாங்க உன்வழி தொடரும் என் கால்கள்ருதியை நடந்திட வழிதான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன் நீங்கள் சென்று கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர் மன்றாடுவமாக ஆண்டவரே விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த மக்களோடு கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகிறோ பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்லச் செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவளியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக திருப்பலி நிறைவு பெற சென்று வாழுவோம் இறைவன் நம்மோடு முனை சேப்பாள் நிதம் துணை கேள் பாயே இணை விட மாதா இணை இல்ல தேவ பதமுனை சேர்ப்பாள் நிதம் துணை கேள் பாயே மன புண்ணாச்சிடுவன் அன்னை தீரா